சிவனின் கோர தாண்டவத்தில் ஒரு ஊரே ஜலசமாதி அடைந்த தினம். 1964 நள்ளிரவு 12:10 புயல் மற்றும் கடலின் கோர தாண்டவத்தால் அழிந்து மண்ணோடு மண்ணாக போனது அந்த ஊர் தனுஷ்கோடி. ஆழிப்பேரலைக்குள் மூழ்கி இன்றும் அதன் மிச்ச சொச்சங்களுடன் நினைவு சின்னமாக திகழும் தமிழகத்தின் துறைமுக நகரங்களில் ஒன்றானது தனுஷ்கோடி. இந்திய நாட்டின் தென்கோடி எல்லை பகுதி தனுஷ்கோடி என்ற பெயர் வந்ததாக வரலாறு உண்டு. வரலாற்றில் இடம் பிடித்திருக்கும் தனுஷ்கோடி இன்று வரை மனிதர்கள் வசிக்க தகுதியற்ற பகுதியாகத்தான் அரசால் கூறப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம், 1964 ஏற்பட்ட கோர புயல்தான். இங்கிருக்கும் ரயில் நிலையம், அஞ்சலகம், கோயில்கள், தேவாலயம், நகரியம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் என ஒன்று கூட புயலுக்கு தப்பவில்லை. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட கட்டிடங்களே கடலால் துவம்சம் செய்யப்பட்ட நிலையில் ஏழை மீனவர்களின் வீடுகள் என்னவாகியிருக்கும் என நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு சுமார் 5 மீட்டர் உயரத்திற்கு கடல் நீராலும் மணல் திட்டுக்களாலும் தனுஷ்கோடி நகரம் மூழ்கடிக்கப்பட்டது. இதில் 1800 மேற்பட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர்.